இன்னைக்கு உங்களோட கேள்வியை தான் வந்து முதன்மையா வச்சு படிக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணி வந்திருக்கோம். சோ மக்களோட கேள்வி கேக்குறேன், எப்படி உங்க சேனல் ஒர்க்ல எப்படி போயிட்டு இருக்கு? அழைக்கிறான் சிறப்பா போயிட்டு இருக்கு நல்லபடியா போயிட்டு இருக்கு. ஆமா, ஒரு காம்படிட்டரா வந்துட்டீங்க, நீங்க பெரிய காம்படிட்டரா வந்துட்டீங்க. ஒரு காம்படிட்டரும் கிடையாது, ஒரு காம்படிட்டர் எல்லாருக்கும் போய் சேர்ந்தா சரி, அவ்வளவுதான். மகிழ்வா இருக்கீங்களா? மிக சிறப்பா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு. மக்களோட ஆதரவு, குருவோட ஆதரவு, மக்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓபனான ஒரு வெளிப்படையான ஒரு விஷயத்த வந்து நான் சொல்லான் இருக்கேன். திருமாறனை வந்து முதன் முதல்ல சேனல் ஆரம்பிக்க சொன்னது நான் தான். இன்னும் அழைக்கிறான் மாதவன் மாதிரி இன்னும் 1000 சேனல் வந்தாலும் அதை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய முதல் ஆள் நான் தான். ஏன் அப்படின்னா, ஞானம் இப்படித்தான் பரவும், என் மூலியமாவே பரவணும், நான் தான் பேசணும், நான் தான் ஞானத்தை கொண்டு போகணும் அப்படின்றதெல்லாம் வந்து கிடையாது. ஞானம் பல இடங்களில் பரவ வேண்டும், இறைவனுடைய அந்த ஆசீர்வாதம் ஒவ்வொருவருக்கும் கிடைக்க வேண்டும். இப்ப என்னோட சேனலோட வியூவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட லெவல் இருக்காங்க. இப்ப அழைக்கிறான் மாதவனுக்கு ஒரு செட் ஆஃப் ஃபாலோவர்ஸ் வந்து வந்திருக்காங்க. இப்ப அவரு வந்து பாத்தீங்கன்னா இப்ப சேனல் ஆரம்பிச்சு சிறப்பா வேலைகள்லாம் வந்து சிறப்பா பண்ணிட்டு இருக்காப்ல. ஆனா இந்த சூழ்நிலையில திருமாறன் ரீச் பண்ண ஃபாலோவர்ஸ் என்னால ரீச் பண்ண முடியல. காரணம் என்னன்னா, அது மேபி அது எப்ப நடக்குமோ அப்பதான் நடக்கும். நம்ம என்னதான் நம்ம புஷ் பண்ணாலும், டெய்லி வீடியோ போட்டாலும், அவரவருக்கு என்ன நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறதோ, அவரவருக்குன்னு என்ன விதிக்கப்பட்டிருக்கிறதோ, அது மட்டும் தான் நடந்தே தீரும். அதுல எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. அந்த வகையில இறைவன் வந்து உங்களையும் சூஸ் பண்ணி இந்த ஞானத்தை வந்து இறைவனுக்கு வந்து அவருக்கு ஒரு ஆசை தானே, ஒரு பாசம் தானே, மக்கள் கிட்ட அந்த உண்மையை கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லிடுவேன். சோ உன்னை சூஸ் பண்ணிருக்கிறாரு, இந்த பணியை இடைவிடாம தொடர்ந்து சிறப்பா நீ செய்யணும்னு சொல்லி இறைவனை வந்து நான் பிரார்த்திச்சுக்கிறேன். குருகடாட்சம், குருகடாட்சம். ஏன்னா பல பேரோட கேள்வி அதுவா இருந்துச்சு, நீங்க பண்ணீங்கன்னு சொல்லிட்டீங்க. ஏன்னா பல பேர் கேட்டாங்க, சேம் இதே மாதிரியே இருக்கு, நீங்க பேசுறதும் அவர் பேசுறதும் ஒரே மாதிரியே இருக்கு, அதே மாதிரி கண்டென்ட் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, மகாஷ்ணு கிட்டே வந்து நான் பேசியிருக்கேன் இந்த மாதிரி, எல்லாருமே அனைவருக்கும் ஒன்று தானே. இப்ப அப்படி பார்த்தா, இப்ப நான் பேசிட்டு இருக்கேன், இப்ப நான் பேசுற மாதிரி நீ பேசுறேன்னு வச்சுக்கோ. இப்ப நான் யார மாதிரி பேசுறேன்? கம்பல்சரி திருவள்ளுவர் பேசினத, திருமூலர் பேசினத, வள்ளலார் பேசினத, ஞானசம்பந்தர் பேசினத, மாணிக்க வாசகர் சுவாமி பேசினதான் நான் பேச முடியும். என்ன அது இக்காலத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மாடலா மாடனா கொஞ்சம் புரியற மாதிரி பேசுவனே தவிர, ஆக மொத்தம் சத்தியம் அனைவருக்கும் ஒன்றுதான், அன்புதான் அனைத்துக்கும் பேசு. இயேசுநாதர் அதான் சொல்றாரு, நபிகள் நாயகம் அதான் சொல்றாரு, அதுக்கப்புறம் வந்து அகத்தியர் போகர் எல்லாரும் அதைத்தான் சொல்றாங்க. அந்தந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றி சொல்ல வேண்டும். அப்போது அந்த காலம் வந்து யார சூஸ் பண்ணுதோ, அவங்க சூஸ் பண்றவங்க மூலியமா அந்த ஞானம் போச்சுன்னா அதை விட சந்தோஷம் எனக்கு எதுவுமே கிடையாது. ஏன்னா உலகம் அழியக்கூடிய இந்த சூழ்நிலையில, கலியுகம் முடிய போகக்கூடிய இந்த காலகட்டத்துல, முடிந்த அளவுக்கு எல்லா ஆன்மாக்களும் சீக்கிரம் வந்து பாத்தீங்கன்னா கடை தேரணும், பிறவியில்லா பெருவாழ்வை அடையணும். அதுக்கு அவங்கவங்க ஒவ்வொரு உங்களெல்லாம் பார்த்தா எனக்கு மகிழ்ச்சி தான். நிச்சயமா, ஆக்சுவலா நான் வந்து போன் பண்ணி மகாவிஷ்ணு, நான் ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்த சொல்லிடுறோம், அதுக்கப்புறம் உங்களோட கேள்விகள் எல்லாம் படிச்சிடறோம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி சில கான்ட்ரவர்சிஸ் எல்லாம் வரும்போது, மகாவிஷ்ணுகிட்ட போன் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் சில கான்ட்ரவர்சிஸ் எல்லாம் வருது அப்படின்னு சொல்லும்போது, மகாவிஷ்ணு சொன்ன ஒரே வார்த்தை என்ன அப்படின்னா, நான் மட்டும் இந்த உலகத்துக்கு பத்தாது, நீ மட்டும் பத்தாது, இன்னும் எத்தனை பேர் இதை பார்த்து இன்னும் ஞானம் அடைகிறாங்களோ அவங்க எல்லாருமே பேசினாதான் இந்த ஒலி என்பது பரவும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே வகையில இன்னைக்கு மகாவிஷ்ணு அவங்க பரம்பரல் ஃபவுண்டேஷன் அன்னதானம் போடுறத பார்த்து, இப்ப அதுல நான் இன்ஸ்பயர் ஆகி இன்னும் நானும் இப்ப அன்னதானம் போடக்கூடிய ஒரு விஷயத்த கையில எடுத்திருக்கேன். அதே மாதிரி நம்மக்கு கீழே, அதாவது நம்மளோட ஆபீஸ்ல ஒர்க் பண்ணக்கூடிய பசங்களும் சரி, அதாவது தம்பி தான் அவங்க, ஆபீஸ்ல ஒர்க் பண்ணக்கூடிய பசங்களும் இப்ப எங்க பார்த்தாலும் போய் நான் அன்னதானம் பண்றேனா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ அவங்கள பார்க்கிற அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, அவங்களும் வந்து ஃபுட் வந்து டொனேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. சோ இந்த இடத்துல சின்னதா ஒரு இடத்துல நெருப்பு பத்த வச்சது எப்படி இருக்குன்னா, எல்லா இடத்துலயும் வந்து சுடர் விட்டு எரியக்கூடிய ஒரு அளவுக்கு மாறிடுச்சு அப்படின்னு தான் சொல்லி போன் கல்லே சொல்லி சொன்னாரு. நான் மட்டும் அடுப்பு பத்த வச்சா பத்தாது, இப்ப நான் வந்து திருப்பூர்ல அடுப்பு பத்த வச்சு நான் கொடுத்துட்டு இருக்கேன், கோயம்புத்தூர் சைட்ல போயிட்டு இருக்கு, எல்லா இடத்துலயும் சில இடங்கள்ல போயிட்டு இருக்கு. இப்ப சென்னைக்கு நான் நினைச்சா பண்ண முடியுமா? இப்போதைக்கு என்னால பண்ண முடியாது. முன்னாடி பண்ணிட்டு இருக்கோம், இப்பயும் பண்ணிட்டு இருக்கோம், இருந்தாலும் நீ இருக்கக்கூடிய இடத்துல வந்து பண்ண முடியாது. சோ அந்தந்த இடத்துல யார் யாருக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கோ அது நிச்சயமாக நடக்கும், அதை நினைச்சு நீ வருத்தமே படாத அப்படின்னு சொல்லி பரவட்டும். மக்கள் வந்து அங்கங்க இப்போ ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, திருமாறு இன்னும் அந்த அளவுக்கு பேச மாட்டாரு, இன்னும் பேசணும், எல்லாருமே இங்க குழந்தை தானே. அப்படி பார்த்தா கம்பேரிட்டிவ்லி டு ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ஞானிஸ் நானும் குழந்தை தானே. சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்தது ஒரு கல்வி மனப்பழக்கம்ன்ற மாதிரி வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொரு விஷயத்த கத்துக்கிட்டே தான் போவோம். அந்த விஷயத்த நாம் தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாம, நான் கத்துக்கிட்டேன் இதை நீங்க தெரிஞ்சுக்கங்கன்னு சொல்லி நமக்கு ஒரு மீடியம் வந்து இறைவன் வந்து யூடியூப்ன்ற மீடியம் வந்து கொடுத்துருக்காரு. அந்த மீடியம் சரியாக பயன்படுத்தி வாழ்க்கையில அந்த ஞானத்தை பரப்புவோம், அந்த ஞானம் போய் சேரட்டும். சரி, கேள்வி பதிலுக்குள்ள போலாம். சிறப்பு சிறப்பு, இங்க பாருங்க. நீங்க ரெண்டு பேரும் நண்பர்களா? எனக்கு ரொம்ப நாள சந்தேகம் அப்படின்ட்டு. சிறப்பு, ஓகே.